மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டுவிட்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். யாக்கோபில் இருந்து தோன்றி ஆளுகை செய்பவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தவரே, உம்மை போற்றுகிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் ஆளுகை தந்தவரே, உம்மை வணங்குகிறேன். சத்துருக்களின் நடுவிலே ஆளுகை தந்தவரே, உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு ஆளுகை தருபவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்பவரே, உம்மை வணங்குகிறேன். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் ஆளுகை செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேலர் இடும் கூக்குரலை கேட்டவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஏதேனிலிருந்து நதியை ஓடச் செய்து பெரிய நாலு ஆறுகளாக ஓட செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் கூடாரங்களை பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கும்படி செய்தவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றுகிறவரே, உமக்கு நன்றி. ஆபிரகாமை பொன்னும் ஆஸ்திகளும் உடைய சீமானாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போவாசை மிகுந்த ஆஸ்திக்காரனாக்கினவரே, உம்மை போற்றுகிறேன். மகா திரளான ஆஸ்தியை எசேக்கியாவிற்கு கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறேன். உமக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தருபவரே, உமக்கு நன்றி. ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காயங்களை குணமாக்குகிற கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். திரண்ட ஆஸ்திகளை சாலமோனுக்கு தந்தவரே, உம்மை துதிக்கிறேன். தாவீதின் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்கள் நடுவில் இராவிட்டால் தீங்குகளும் இக்கட்டுகளும் எங்களை தொடரும் என்ற எச்சரிப்புக்காக உமக்கு நன்றி. செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்னலாகுமோ, கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்னலாகுமோ, ரட்சிப்ப
பின் பாத்திரம் கையிலேந்தி பிரத்தகரை தொழுகிறோ தேவா பிரத்தன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோ தேவா பிரத்தன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோ இயேசுவே உள்ளவர் நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே தேவா பிரத்தன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோ தேவா பிரத்தன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த யூடியூபில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தன்னுடைய மக்களுக்கும் சீஷர்களுக்கும் காத்திருந்த தன்னுடைய மக்களுக்கு அவர் மேல் வீட்டறையில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்த இந்த நாளை தான் நாம் இன்றைக்கு நினைவு கூறும்படியாக தான் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் பரிசுத்தாவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 20:22 சொல்கிறது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னதை அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் ஜீவ சுவாசத்தை ஆதாமனுடைய நாசிலே ஊதி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனை செய்ததை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதே போல் இந்த இடத்திலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியாகிய இந்த புதிய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு இருக்கும்போது தேவன் நம்மை நல்ல சாட்சிகளாக நமக்கு நம்மை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை அவர் எல்லாவற்றிலும் வழிநடத்த அவர் உண்மையும் போதுமானவருமாயிருக்கிறார். ஆகவே இன்றைய தினத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவருக்கென்று காத்திருந்து வாஞ்சியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியங்களை வசனங்களை கேட்கும்போது உங்களுக்குள்ளாக வல்லமையான கிரியைகளை செய்வார். விசுவாசத்தோடு இந்த காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மென்மேலும் உங்களை புதிய பலத்தினால் நிரப்பி புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து புதிய நன்மைகளினால் உங்களை நிரப்புவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியினுடைய பலன் நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இன்றைக்கு இறங்கி வருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். வீடுகளிலே நீங்கள் ஆயத்தமாகி இருங்கள். அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டிலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினது போல, அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு மேல் அறையிலே ஆவியானவர் இறங்கி வந்தது போல, உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயும் இன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வருவார். விசுவாசிகளே, ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீடுகளிலே இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிற நீங்கள் ஒருமனப்பட்டு நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது ஆவியானவர் கண்டிப்பாக உங்களை நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகினாலே இன்றைக்கு ஆயத்தத்தோடு நீங்கள் காத்திருக்க பழகுங்கள். இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் நாம் பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? வருகிற ஞாயிற்றுக்கிழமை உலகமெங்கிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலேயும் ஊற்றப்படுவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் சபை போய்கொண்டிருக்கும் போது சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையாய் மாறிவிட்டால் ஒரு எழுப்புதலை நாம் காண முடியும். ஆகினால் விசுவாசத்தோடு தாகத்தோடு நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2:38-39 நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2:38-39 வாசிக்க கேட்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மூன்று முக்கிய காரியங்களை இங்கே பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே தேவ ஆவியான ஊற்றப்பட்ட போது சபைக்கு சொன்ன மூன்று முக்கியமான காரியம், ஒன்று, நீங்கள் மனம் திரும்புங்கள். இரண்டாவது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வரம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த வரத்தை கொடுப்பார். பெற்றோர்கள், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள். இதுவரைக்கும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது உங்கள் வீடுகளிலே ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. நீ மனம் திரும்பி விட்டாயா? மனம் திரும்புதல் முக்கியம். லூக்கா 13 வாசித்தால், சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்று போட்டது. பிலாத்து என்பவன் சிலரை கொன்று பலிகளோடு அந்த இரத்தத்தை கலந்திருந்தான். இவர்கள் எல்லாரும் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ? நாம் சில வேளைகள் நினைக்கிறோம் மற்றவர்கள் செத்தவர்கள், ஆபத்திலே மாட்டிக்கொண்டு மரித்தவர்கள், இவர்களெல்லாம் பாவிகள். நீ மனம் திரும்பாவிட்டால் நீயும் அப்படியே கெட்டுப்போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு அத்திமரத்தை ஒரு திராட்சை தோட்டத்திலே நட்டி இருந்த போது ஒரு ஓமையை சொல்லுகிறார், இந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை, மனம் திரும்பவில்லை, இதை வெட்டி போட வேண்டும். இந்த தோட்டக்காரன்
ஐயா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் எப்படியாயினும் நான் கொத்தி எரு போட்டு அது எப்படியாயினும் கனி கொடுக்கணும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியும் இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாயானால், மனம் திரும்புதல் என்றால் இதுவரைக்கு நீ உலகத்துக்கு நேராக உன் எண்ணம் உன்னுடைய எல்லாமே போய்கொண்டிருந்தது, ஆனால் இப்பொழுது உன் மனதை மாற்றி இயேசுவுக்கு நேராக பாவங்களையும் உலக வாழ்க்கையும் வழக்கங்களையும் விட்டுவிட்டு கெட்ட பழக்கங்களை விட்டு ஆண்டவருக்கு நேராக நீ முற்றிலும் திரும்புவாயானால் இயேசு கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த இந்த அற்புதமான பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நீ பெற்றுக்கொள்ள உனக்கு முடியும். மனம் திரும்பு. ரெண்டாவது, மனம் திரும்பிய பின்பு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாயானால், ஞானஸ்தானம் என்பது உன்னுடைய பழைய வாழ்க்கை, மனம் திரும்பிய பின்பு அதை அடக்கம் செய்வது, தண்ணீருக்குள்ளே அதை மூழ்கடிப்பது, பின்பு தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்வது. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாயா? எத்தனை முறை சொன்னாலும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமலே இருந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சபை ஆராதனை ஆரம்பித்த உடனே ஞானஸ்தானம் உண்டு. உங்கள் ஊழியரை சந்தித்து உங்கள் ஊழியர்களோடு பேசுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு ஏரியாக்குள்ள லீடர்ஸோடு பேசுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. மூன்றாவது, பரிசுத்தாவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். இது ஒரு வாக்கு தத்தம். நாம் வாழ்வது கடைசி காலம். யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுகிறோம். திடீரென்று சீனா யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நேபாள் பகுதியிலிருந்து எங்களுக்கு தர வேண்டிய அந்த பகுதியை விட்டு இந்தியா தன்னுடைய இராணுவத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறது. யுத்தங்களின் செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலம், கொள்ளை நோய் பயங்கரமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு முடிவே இல்லை. கடைசி காலம், வெட்டுக்கிளிகள் 8 கோடிக்கு மேலே 15 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் பிரயாணம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுகிறது. ராஜஸ்தானிலே எத்தனையோ ஹெக்டேர் நிலத்தை அழித்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 35,000 பேர் சாப்பிடக்கூடிய உணவை இந்த வெட்டுக்கிளிகள் அழிக்கிறது. என்றைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு இது கடைசி காலம். கடைசி காலத்தில், கடைசி நிமிஷத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதை உணர வேண்டும். கடைசி காலத்திலுள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியர். ரெண்டாவது, பணப்பிரியர். மூன்றாவது, சுகபோக பிரியர். இந்த மூன்று காரியங்களும் கடைசி காலத்தில், கொடிய காலத்தில் இருப்பார்கள். தேவ பிரியராக இருக்க மாட்டார்கள். சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரிய மற்ற காரியங்களை பார்க்குறதுக்கு தான். வாலிபர்களை கூப்பிடுங்க, பிரியம் வேற. தேவன் மேலே வைக்கிற பிரியம் போயிட்டு சுகபோக பிரியம், பணப்பிரியம், தற்பிரியம், இது கடைசி காலத்தின் கொடுமையின் காலம். இன்றைக்கு நமக்கு இதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர். முதலாவது வாக்குத்தத்தம் என்ன என்று வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 1:21, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறது தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு அடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 3:11, அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்போ இது ரெண்டாவது வாக்குத்தத்தம் வேதத்தில், புதிய ஏற்பாட்டில். உன்னை பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் சொல்கிறார். வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் தருவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை நீ காண முடியும். லூக்கா 11:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள்
உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல காரியத்தை கொடுக்கிறது போல பரமபிதா நீ வேண்டிக் கொண்டால் பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உண்மையானது. இன்றைக்கு உன் வீட்டு சூழ்நிலையிலே எல்லாருக்கும் சற்று அமைதியாக கொஞ்ச நேரம் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற காத்திருங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கொடுப்பேன் என்று. இன்றைக்கு தகப்பன் நிச்சயம் உனக்கு கொடுப்பார், பயப்படாதே. அவரிடத்தில் கேட்கும்போது இலவசமாய் கிஃப்ட், ஒரு வெகுமதியாக இன்றைக்கு அவர் உனக்கு கொடுக்க போகிறார். பல சந்தேகம் உனக்கு இருக்கிறது, பயப்படாதே. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் அவர் இன்றைக்கு உன்னை நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். இது ஒரு வாக்குத்தத்தம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உனக்கும் உன் பிள்ளைக்கும் தூரத்திலிருந்து வருகிற எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் நன்மைகள் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவரை இனி ஏன் பெறணும்? அவர் எத்தனை நன்மைகளை உனக்கு கொடுக்கிறவர்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைவீர்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு அவர் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? முதல்ல பலன் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு பலன் தேவை? கைவேத்தி காண்பியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். எதற்கு பலன் தேவை? சாட்சியாயிருப்பதற்கு. சாட்சி சொல்றதுக்கல்ல, வீட்டில் நல்ல சாட்சியாக வாழ ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் உன்னால முடியல, அநேக நேரங்களில் சோர்ந்து போகிற, பலன் தருவார். சோதனையை ஜெயிக்க அவர் பலன் தருவார். ஆண்டவர் உனக்கு பலன் கொடுப்பார். பிசாசை ஜெயிக்க பலன் கொடுப்பார். உன் மாம்சத்தை ஜெயிக்க அவர் பலன் கொடுப்பார். அவர் பலன் கொடுக்க உனக்கு உதவி செய்ய அவர் இன்றைக்கு வருகிறார். ரெண்டாவதாக, உன் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் முன்னோடு கூட இருக்கிற ஒரு தேற்றவாளன், உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வம். பல கவலை, பல வேதனை, பல துக்கம், மனபாரம், எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், நான் வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். இயேசு இந்த உலகத்திலிருந்து மனதுருக்கமுடையவராய் மக்களுடைய வியாதிகள், வேதனை, பாரங்களை தீர்த்து கண்ணீரை துடைத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை உனக்கு விட்டு போயிருக்கிறார். அந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே உன் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் இந்த ஆவியானவர் தருவார். உண்மையாய் அவர் தருவார். உன்னோடு பேசுவார். உனக்கு ஏற்ற வசனங்களை எடுத்து அவர் உனக்கு தந்து உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வம் என்பதை நீ மறந்து போகாதே. நான் போவது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொன்னார். யோவான் 16:7-8 வாசிக்கும் போது, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஆவியானவர், கன்விக் பண்ணுவார்.
இயேசு இந்த சீஷர்களோடு இருந்து இருந்து அவங்களை எவ்வளோ உபதேசம் பண்ணினார். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஒருத்தன் மறுதளித்துட்டான், ஒருத்தன் நிர்வாணமாக ஓடி போயிட்டான், அவரோடு கூட நிற்க முடியாமல் போயிட்டு எவ்வளோ உபதேசம் கேட்டாலும். அப்போ தான் இயேசு சொன்னார், நான் போனால் உங்களுக்குள்ள ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நிச்சயமாக மாற்றி அமைப்பார். இன்றைக்கு உங்களை மாற்றி அமைக்க உணர்த்த இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். யோவான் 16:13 வாசித்தால் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஒரு ஆவியானவர், சத்திய ஆவியாக வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களை நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். இயேசு இருக்கும்போது அநேக சத்தியங்களை சொன்னார், சொல்லிட்டு சொன்னார், நான் சொல்ல போகிற அநேக காரியங்களை உங்களால் தாங்க முடியாது, நான் போவேன், அதுக்கு பிறகு ஆவியானவர் வருவார், உங்களை அழகாக நடத்துவார்னு சொன்னார். அவர் போன பின்பு தான் நமக்கு நிருபங்கள் எல்லாம் ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார். சபை எப்படி இருக்கணும், தலைவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் அவரை விசுவாசிக்கணும், எல்லாத்தையும் அழகாக எழுதி ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு விதவிதமாய் ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். உனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்திட்டு போகத்தான் இன்னைக்கு உன் மேலே வந்து இறங்கணும் என்று இருக்கிறார். உன்னை ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறாரா? இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் அவரை நோக்கிப்பார், அவர் உன்னை நிச்சயம் நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கலாத்தியர் 3:14 வாசித்தால் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆவியான ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் மூலமாக சகல சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், வரப்போகிற சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் உனக்குள்ளே வருது. ஆசீர்வாதம் உனக்குள்ளே வருகிறதை நீ காண முடியும். அடுத்தபடியாக ரோமர் 8:26 வாசிக்கலாம். ரோமர் 8:26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் ஜெபம் பண்ண வைப்பார். எப்படி ஜெபம் பண்ணணும்னு உனக்கு தெரியலை, என்னதான் ஜெபம் பண்ணணும்னு தெரியலை, பலவீனமாக இருக்கிறாய். ஆவியானவர் வரும்போது அவர் உள்ளே இருந்து உனக்காக ஜெபம் பண்ணுறதை நீ பார்க்க முடியும். நேற்று நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசின ஒரே விஷயம், உனக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் உனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த சத்தியத்தை பார்த்தபோது ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்ல முடிந்தது. இந்த பயங்கரமான சூழ்நிலையில் நம்மை ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருப்பாரே, ஆனால் என் சுய சக்தி என் நீதி அல்ல, நமக்காக என்கிற பாவங்களெல்லாம் நாம் விழாதபடி கிருபையாய் நம்மை ஆண்டவர் காத்திருப்பாரே, ஆனால் அதெல்லாம் நமக்காக
ஒரு ஆவியானவர் நம்முடைய பலவீன சமயத்தில் ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணுகிறார், அவர் உனக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு ராத்திரி உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் புதிதான ஒரு வல்லமையோடு இறங்கி வர விரும்புகிறார். உன்னால் ஜெபம் பண்ண முடியல, இந்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். நிச்சயம் உனக்கு உதவி செய்து உன்னை விடுதலையாக்க அவர் காத்திருக்கிறார். 1 Corinthians 12:11 வாசிக்கும் போது ஆவியானோர் வரங்களை பகிர்ந்து கொடுப்பார். ஆவியானோர் வரங்களை உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கு அவசியம்? உனக்கு ஆண்டவர் ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுக்க போகிறார். ஆவியின் வரங்களை 3 பகுதியாய் பிரிக்கலாம். வல்லமையின் வரங்கள், வார்த்தையின் வரங்கள், வெளிப்பாட்டின் வரங்கள். இந்த 3 பகுதியான வரங்கள் உனக்கு தேவை. உனக்கு வெளிப்பாட்டின் வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், பகுத்தறிகிற ஆவி. உனக்கு ஆண்டவர் வல்லமையின் வரங்களை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிற சக்தி, குணமாக்கும் வரங்கள். ஆண்டவர் உனக்கு நிச்சயம் விசுவாச வரத்தையும் கொடுப்பார். வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். 3வது வார்த்தையின் வரங்கள், தீர்க்க தரிசன வரம் நீ பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் அதை கொடுக்க அவர் ஆவலாயிருக்கிறார். தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷைகளை பேசுகிற பற்பல பாஷைகளை நீ பேசுவாய். வியாக்கியான வரங்களை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், அதை கேட்டு பெற்றுக்கொள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் வியாக்கியானம் பண்ணவும் ஜெபிக்கணும், அப்போ ஆண்டவர் உனக்கு அதெல்லாம் தருவார், வரங்களை கொடுப்பார். கலாத்தியரில் வாசிக்கிறோம், 5:22, ஆவியின் கனிகளை உனக்கு கொடுப்பார். இதெல்லாம் ஆவியானவர் கொடுப்பது. அன்பு வேணுமா? வேறு யார்கிட்ட போனாலும் கிடைக்காது. ஆவியானவர் உன் இருதயத்தில் ஊற்றப்படுவார். அந்த அன்பிலிருந்து உருவாகிற சமாதானமும் சந்தோஷமும் நீடிய பொறுமையும் தயவும் நற்குணம் விசுவாசம் இச்சை அடக்கம் சாந்தம் இவையெல்லாம் இந்த ஆவியின் கனிகள் உனக்கு ஆண்டவர் உனக்கு தருவார். அது மாத்திரமல்ல, 1 Corinthians 2:10 வாசிக்கும் போது வெளிப்படுத்துதலின் வரத்தை கர்த்தர் ஆவியானவர் மூலமாக உனக்கு வெளிப்படுத்துவார். அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவர் உனக்காக உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். 8:11 வாசிக்கும் போது சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உன் சரீரத்தில் வியாதியோடு இருப்பாய், ஆனால் ஆவியானவர், ஹாலேலூயா, ஆவியானவர் இன்னைக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சாவுக்கு ஏதுவானவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். கவலைப்படாதே, கிறிஸ்துவை மரித்தோர் இந்த உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உனக்குள்ளே வந்து உன்னை உயிர்ப்பிப்பார். செத்த அவயவங்களை உயிர்ப்பிப்பார். முடங்கி போயிருக்கிற அவயவங்களை ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னார். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை கொண்டு உனக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே, ஆவியானவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற ஆவியானவர். ஆவியானவர் உன்னை நடத்துவார். வழி தெரியாமல், திசை தெரியாமல், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இந்த கடைசி நாட்கள் தெரியாமல் இருக்கும்போது நிச்சயம் ஆவியானவர் உன்னை நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. ஆவியானவர் உன்னை பேசுவார், உன்னை நிரப்புவார். இந்த ஆவியானவர் இத்தனை நன்மைகளை உனக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். 3வதாக, இந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளணும். இத்தனை நன்மைகளை வைத்திருக்கிற இந்த ஆவியானவரை, இந்த கடைசி காலத்தில் அவர்தான் முக்கியமானவர். அவர்தான் உன் பிரச்சனைகளை தீர்க்க அவர் ஒருவர் தான் பதில் வைத்திருக்கிறார். அவர் ஒருவர் தான் நமக்கு அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ அனாதை அல்ல.
ஆவியானவருடைய வாக்குத்தத்தம் தான் வேதத்திலே மிகவும் முக்கியமான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நீ பெற்றுக்கொள், இந்த நன்மைகளை நீ பெற்றுக்கொள். இந்த ஆவியானவரை பெற வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:1 வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். முதல்ல இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒரு மனம் தேவை. வீட்டுக்குள்ள இப்ப எல்லாரும் கொஞ்சம் ஒரு மனமா இருங்க. மனதில் உள்ள எல்லா பாரத்தையும் எடுத்துட்டு ஒரு மனமா ஜபத்தோடு கூட நீங்கள் இந்த வீட்டில் இருங்க. கத்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உங்க வீட்டில் கொஞ்சம் ஜபத்தோட ஒரு மனமா இருங்கள். 2:10-44 கொர்னேலியின் வீட்டில் அவங்க ஜெபம் பண்ண போது வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் வந்துட்டார். இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கையில் ஆவியானவர் வந்தது போல இன்றைக்கும் இந்த வசனத்தை நீ வீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறதை நீ உள்ளத்தில் நீ பார்க்கணும். நீ அதை விசுவாசிக்கணும். ஆவியானவர் வசனத்தை கேட்கும் போது உன் மேலே வருவார். 3, அப்போஸ்தலர் 8:17 கைகளை வைத்த போது பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பெற்றோர்களே, இன்றைக்கு உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இன்னும் ஆவியை பெறாமல் இருந்தால் நிச்சயம் அவங்கள கூப்பிட்டு கைகளை வைக்கணும். உங்கள் வீட்டில் வேறு யாராவது உங்கள் பிள்ளைகள் பெறாமல் இருப்பார்களே ஆனால், உன் கணவன் பெறாமல் இருப்பாரே ஆனால், மனைவி பெறாமல் இருப்பாளே ஆனால், எப்படி ஆயினும் இன்றைக்கு இந்த பரிசுத்தாவியான வருவதற்கு கைகளை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வர வேண்டுமானால் விசுவாசம் தேவை. நீ காணாததை உன் இருதயத்தின் ஆழத்தில், உன் இருதயத்தில் இந்த ஆவியானவர் இன்றைக்கு என்னை நிரப்புவார் என்று நீ விசுவாசிக்கணும். உன் மனதில் அல்ல, உன் இருதயத்தில் அவரோடு இணைந்து நீ ஜெபம் பண்ண தாகத்தோடு இருந்தால் இந்த பரிசுத்த ஆவியான உன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உனக்கு முதல்ல பலன் வரும். பலனுக்காக ஜெபம் பண்ணு தாகத்தோடு, விசுவாசத்தோடு. 2, முதல் அடையாளமாக அந்நிய பாஷை உனக்கு வரும். அந்நிய பாஷை ஆவியானவர் வரும்போது பாஷையை மாற்றுவார், உன் நாக்கை தொடுவார். இந்த நாக்கு தான் பொல்லாங்கான ஒன்று. கர்த்தருடைய வசனத்தை நீ பேச, ஜெபிக்க, மற்றவங்களை தைரியப்படுத்த, ஆறுதல் படுத்த, நீ சாட்சி சொல்ல, உனக்கு வசனம் சொல்ல இந்த நாவு தேவை. அந்த நாவை இன்றைக்கு தொடுவார். நீ சந்தேகப்படாமல் கண்களை மூடி ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார். அது உனக்கு தெரிந்த பாஷையாக இருக்காது, வேறொரு வார்த்தைகள். அவள் விசுவாசத்தோடு தாகத்தோடு இன்றைக்கி என்னை நிரப்புன்னு சொல்லும்போது முதல் அடையாளமாக இந்த அந்நிய பாஷையை உனக்கு கொடுப்பார். ஏன் இந்த பாஷையை கொடுக்கிறார்? இது ஒரு ஜெப பாஷை. நீ ஜெபம் பண்ணலாம் நல்லா விடாமல். உன் மனசை பயன்படுத்த வேண்டியதில்லை. மற்ற பாஷைக்கெல்லாம் உன் மனசை பயன்படுத்தணும். இது உன் மனசை பயன்படுத்தாமலே ஆவியானோர் கொடுக்குற வார்த்தைகளை தைரியமாக நீ பேசணும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். அடுத்தது, இந்த ஆவியான உன்னை பக்தி விருத்தி அடைய பண்ணுவார். சோர்ந்து போயிருக்கிற உன்னை அந்நிய பாஷை பேச பேச உன்னை உற்சாகப்படுத்தி விடுகிறத நீ பார்க்க முடியும். ஆவியானவர் ரகசியங்களை உன் கூட பேச இந்த பாஷையில் வச்சிருக்கிறார். இது உனக்கு விளங்காது, இது ரகசியமான பாஷை. ஆவியானவருக்கு அது விளங்கும். ரகசியத்தை உன் கூட அவர் பேசுவார். தேவனை துதிக்கிறதுக்கு உனக்கு பாஷையில் உனக்கு கொஞ்சம்தான் வரும். ஆனால் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதித்து கொண்டே நீ இருக்க முடியும். கர்த்தர் நிச்சயம் இன்னைக்கு அந்த பாஷையினால் உன்னை நிரப்புவார். முதல்ல பலனை கேளு. 2, இந்த பாஷையை கர்த்தர் உனக்கு இருதயத்தில் அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது நீ தைரியமாக பேச ஆரம்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத நீ காண முடியும். உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. மனசில் டென்ஷன், எப்பமோ ஏதாவது ஒரு பாரம் வந்து உன்னை அழுத்துது.
விடுதலை வேணும்னு அந்நிய பாஷை பேசிப்பார். கத்தர் அந்த டென்ஷனெல்லாம் எடுத்து ஒரு அமைதியை உனக்கு கொடுப்பார். பிசாசு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான், ஆனால் ஆவியானவர் இந்த பிரச்சனையெல்லாம் உன்னை விட்டு அகற்றி உன் மனசில் ஒரு நல்ல இளைப்பாறுதலை தரத்தான் இந்த அந்நிய பாஷையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அதை பெற்றுக்கொள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் நம்பாத ஒரு ஆள், அப்படிப்பட்ட சபைக்கு தான் போனேன். அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பரியாசம் பண்ணினேன். என் கூட ஜெபம் பண்ணி கொண்டு வந்து ஒரு தடவை அந்நிய பாஷை பேசி அவன் கீழே விழுந்தான். அவன் எழும்பி ஓடியே போயிட்டு அந்த இடத்த விட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்தேன். பயத்தோடு தான் இருந்தேன், எனக்கு அது புரியாமல் இருந்தது. ஆனால் பத்து ஒரு 25 பேர் ஒரு சின்ன அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. நானும் அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆவியானவரே நீர் உண்மையாக இருப்பீர், ஆனால் இன்றைக்கு என்ன நிரப்பும் என்று நான் கேட்டேன். எனக்கு நிறைய பயம் சந்தேகம்லாம் இருந்துச்சு, ஆனால் அதை நடத்தி கொண்டிருந்தவர் எனக்குள்ளே உள்ள சந்தேகம்லாம் என்னன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தார். கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணேன், அவ்வளோதான். அந்த பாஷைகளை விசுவாசத்தோடு பேசினேன். கர்த்தர் என்னை மாற்றி அமைத்தார், அவர் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார், அவர் என் கூட இருக்கிறார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முன்னால் ஆராதனை நடத்தி கொண்டு திடீர்னு என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு வேறு வார்த்தையே வரல, அந்நிய பாஷையில் தான் ஜெபம் பண்ணேன். அந்நிய பாஷை தான் எனக்கு வந்துச்சு. என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்தார். இன்றைக்கு ராத்திரி வேளையிலும் எல்லாரும் நம்ம தாழ்த்துவோம், நம்ம பாத்திரத்தை வெறுமையாக்கி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயம் உன்னை அபிஷேகிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி முடிந்தவரும் முழங்கால் படியிடுங்கள். அந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருப்போம். கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். அபிஷேகம் பெற்றவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் ஏரியா போதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் வாலிபர்கள் இன்றைக்கு அபிஷேகம் பெறுவார்கள், வயோதிபர்கள் அபிஷேகம் பெறுவார்கள், பெண்கள் ஆண்கள் சிறு பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அபிஷேகம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறட்டும். இன்றைக்கு உங்களுக்கு வரங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால், கனி இல்லாமல் இருந்தால், ஆண்டவரே இன்றைக்கு புதிதாக என்னை நிரப்பும் என்று கொஞ்சம் எல்லாரும் ஒருமுனப்பட்டு உங்கள் வீடுகளில் கொஞ்சம் இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கும் போது, அல்லாவிட்டால் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது, அல்லாவிட்டால் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கும் போது, யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்முடைய ஆப்பில் பார்த்து கொண்டிருக்கும் போது, நம்முடைய எனர்ஜி அந்த அந்த வெப்பில் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை இன்றைக்கு நிரப்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்போம். முதலாவது என் பாத்திரத்தை வெறுமையாக்காண்டவரே, என் பாத்திரத்தில் ஏதாவது அசுத்தம் இருந்தால் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி எல்லா பாவங்களையும் கொஞ்ச நேரம் அறிக்கையிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். மாஹாலா கத்தாராபா சாக்காராபாலபா எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி விடுங்கள். ஹாலேலூயா. பெரியவர்களும் பெறாமல் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கள். சிலர் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். ஹாலேலூயா. மிகவும் எளிதாக நீங்கள் ஆட வேண்டியதில்லை, அசைய வேண்டியதில்லை, கத்த வேண்டியதில்லை. கத்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை பேசுவதற்கு உன் நாவை விட்டு கொடுத்து கத்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் போது ஆவியானவர் இப்பொழுது உன் மேலே வீசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய கரம் உன் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியின் ஒரு வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. உன் நாக்கை கர்த்தர் தொடுகிறார். இப்பொழுது வேறு பாஷைகளை நீ பேச ஆரம்பிப்பாயானால் ஆண்டவருடைய ஒரு வல்லமை இப்பொழுது உன் மேலே இறங்கி வருகிறது. வரங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உனக்குள்ளே ஆண்டவர் வரங்களை இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே
விசேஷமாய் இறங்கி வருகிறதை இப்பொழுது நீ பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அந்நிய பாஷைகளை பேசு, வேறு வரங்களை பெற்றுக்கொள், தீர்க்க தரிசன வரத்தை பேசு. கர்த்தர் உன் நாவிலே கொடுக்கிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு தாகத்தோடு பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணு, சந்தேகத்தை மாற்றி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு நீ இப்பொழுது பெற்றுக்கொள், வரங்களை பெற்றுக்கொள், கனிகளை பெற்றுக்கொள், தேவ கிருபையை பெற்றுக்கொள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டிலே வசனத்தை கேட்டபோது இறங்கி வந்த அதே ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வருகிறீர். பெந்தெகோஸ்தே நாளிலே அன்றைக்கு மேலறையிலே இறங்கி வந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே இறங்கி வருகிறீர். சிறு பிள்ளைகள் மேல் இறங்குகிறீர், வாலிபர்கள் மேல் இறங்குகிறீர், வயாத வயோதிபர் மேலே இறங்குகிறீர். அவர்களுக்கு நல்ல தரிசனங்களை கொடுப்பீராக. ஆண்டவருடைய ஆண்டவருடைய சொப்பனங்கள் வரட்டும். அதிசயங்களை காண்பிப்பேன் என்று சொன்னீரே, அதிசயங்களை காண்பித்தரலும், அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருடைய வரம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கி கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள அசுத்தாவிகள் புறப்பட்டு போகிறது. உனக்குள்ளே இருக்கிற அசுத்த கிரியைகள் எல்லாம் இப்பொழுது புறப்பட்டு போகிறது. கர்த்தர் தம்முடைய ஆவியை உனக்கு தருகிறார். உன்னுடைய சரீரத்தை இப்பொழுது அவருடைய ஆலயமாக மாற்றி அந்த ஆவியானவரை உனக்குள்ளே தங்க வைக்கிறார். இப்பொழுது நீ தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஆவியானவர் உனக்குள் வருகிறார். கூப்பிடு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமப்பிதா உனக்கு தம்முடைய ஆவியை இப்பொழுது ஊற்றுகிறார். பயப்படாதே, பயப்படாது. தைரியத்தை கர்த்தர் தருகிறார். உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். தைரியத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்கு உள்ளே வருகிறது. உன் இருதயத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைகளை உன் நாவினாலே பேசு. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் இப்பொழுது. தேங்க் யூ லார்ட். நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பயத்தை மாற்றி விசுவாசத்தை கொடுக்கிறீர். இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிற அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த ஐயாவின் மேல் இறங்கி வருகிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த அம்மாவை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கிறேன். உம்முடைய கரம் இறங்கி வருகிறது. உம்முடைய ஆவியானவர் வீட்டுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பொல்லாத போராட்டங்களை மாற்றி தேவ சமாதானத்தினாலும் அன்பினாலும் உம்முடைய பரிசுத்த கிரியைகளினாலும் அந்த வீட்டை நிரப்புகிறீர், நிரப்புகிறீர், நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். பொல்லாத போராட்டங்கள் மாறி உன்னை அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். அத்தனை நன்மைகளை உனக்கு தருகிறார். கடைசி காலத்தில் சொன்ன அந்த அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் வீட்டுக்குள்ளே அந்த வல்லமை வருகிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். விசுவாசி, விசுவாசி. சில வார்த்தைகள் மாத்திரம் உனக்கு வரும். பயப்படாத. ஓபன் பண்ணு, இருதயத்தை திறந்து பேசு. உனக்குள்ள மனதுக்குள்ள வந்திருக்கிறதை பேசு தைரியமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பிக்கும். பின்பு நீ அந்த பாஷைகளை நன்றாய் பேச ஆரம்பிப்பாய். கர்த்தர் உன்னை நிரப்பியிருக்கிறார், கர்த்தர் உன்னை நிரப்பியிருக்கிறார். உன் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். வியாதிகள் உன்னை விட்டு புறப்பட்டு போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத உனக்கு ஆண்டவர் இந்த அபிஷேகத்தினாலே உன் குடும்பத்தை நிரப்புகிற அப்படின்னா குழந்தை பாக்கியம் உனக்கு உண்டாகும். இதுவரைக்கும் உனக்கு தடைப்பட்டு போன அத்தனை தடைகளையும் கர்த்தர் ஆவியானோ மாற்றி போடுகிறார். ஜெபம் பண்ண முடியாமல் இருந்த உனக்கு ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் தருகிறார். இந்த வல்லமையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசி வெட்கப்படாதே. தைரியத்தோடு கூட அறிக்கை செய்து அறிவிப்பை நீ கொடு. ஆண்டவர் உன்னை கொடுத்த அந்த அற்புதமான வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும், சாட்சியாய் வாழணும். பலனை தருகிறார். பலனை பெற்றுக்கொள். கைகளை உயர்த்தி பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. சாத்தானை ஜெயிக்க, சோதனையை ஜெயிக்க, என் மாம்சத்தை ஜெயிக்க ஆவியானவரே எனக்கு அந்த பலனை அருள் செய்யும். நல்ல பலனை பெற்றுக்கொள். தெய்வீக அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பை ஆண்டவர் தருகிறார். கசப்பை எடுத்து போடுகிறார். கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகப்படாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இரு. கர்த்தர் உன்னை விடமாட்டார். அவரோடு கூட இசைந்திருக்கிற ஒரு இசைவான ஒரு இருதயத்தை உனக்கு கட்டளையிடுகிறார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கைகளை நல்லா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களோடு கூட இருந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. கைவிட மாட்டார்.
வெட்கப்படுத்த மாட்டான். தைரியமாயிரு, கத்தரோடு கூட இசைந்து பேசிக்கொண்டே இரு. கத்தர் உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஹாலேலூயா. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வைத்து நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலபார் மறவாதே. ஆமே ஆமே. உடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். எலும்புடா, இன்றுக்கு வேற போனும்ல, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க நீ. ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களை பத்தி புரிஞ்சுக்கிடாம நான் நிறைய வாட்டி அம்மாட்ட திட்டேன். நீங்க நேர்மையா இருந்ததுனாலதான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. அதனால இல்ல சார், நீயும் அப்பா மாதிரி நேர்மையா இரு, அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் மட்டும் இல்ல, நீயும் உங்க வேலையில உண்மையும் உத்தமமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஏன்னா பைபிள்ல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க. நீயும் எப்பவும் உண்மையா இருக்கணும், நேர்மையா. சரிப்பா, நான் உங்களை போல எப்போ நேர்மையா.